ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து தினமும் யூஸ் பண்ணக்கூடிய க்ரோசரி ஐட்டம்ஸ் தான் நம்ம மலையாளத்தில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரிசி. அரிசி, அரி, அரி. கோதுமை, கோதுமை. கோதம்பு, கோதம்பு. சர்க்கரை, சர்க்கரை. பஞ்சசாரா, பஞ்சசாரா. உப்பு, உப்புக்கு மலையாளத்துலேயும் உப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எண்ணெய், அதாவது ஆயிலுக்கு வந்து எண்ணெய், எண்ணெய். தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய். வெளிச்சென்னா, வெளிச்சென்னா. நல்லெண்ணெய், நல்லெண்ணெய். அதுக்கு வந்து நல்லெண்ணா, நல்லெண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எள்ளெண்ணா, எள்ளெண்ணா. நல்லெண்ணா இல்லைன்னா எள்ளெண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. நெய், நெய். நெய், நெய். வெண்ணெய், வெண்ணெய். வெண்ணா, வெண்ணா. பால், பால். மலையாளத்துலேயும் பால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தயிர், தயிர். மலையாளத்துலேயும் சேம், தயிர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மோர், 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 மோர். ஜீரகம், ஜீரகம். மலையாளத்துலேயும் சேம், ஜீரகம் அப்படின் தான் சொல்லுவாங்க. பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம். அதாவது சோம்பு இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம். ஜாதிக்கா, 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 ஜாதிக்கா. ஜாதிபத்ரி, 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 ஜாதிபத்ரி. நட்சத்திர சோம்பு, நட்சத்திர சோம்பு. தக்கோலம், தக்கோலம். எள்ளு, எள்ளு. மலையாளத்துலேயும் எள்ளு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மிளகாய், மிளகாய். முளகு, முளகு. சிகப்பு மிளகாய், சிகப்பு மிளகாய். சுவன்ன முளகு, சுவன்ன முளகு. பச்சை மிளகாய், பச்சை மிளகாய். பச்சை முளகு, பச்சை முளகு. காஷ்மீரி மிளகாய், காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி முளகு, காஷ்மீரி முளகு. மிளகு, மிளகு. குறுமுளகு, குறுமுளகு, குறுமுளகு. கொத்தமல்லி, கொத்தமல்லி. மல்லி, மல்லி. கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி இலை. மல்லி இலா, மல்லி இலா. இஞ்சி, இஞ்சி. மலையாளத்துலேயும் இஞ்சி. வெங்காயம், வெங்காயம். உள்ளி, உள்ளி. பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம். அதுக்கு வந்து வலிய உள்ளி, வலிய உள்ளி அப்படின்னா பெரிய வெங்காயம். சபோலா அப்படின்னு சொல்லுவாங்க, சபோலா. இல்லைன்னா சவாலா, சவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம் இருக்குல்ல, இந்த சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற சின்ன வெங்காயம். ஸோ அதுக்கு வந்து செரிய உள்ளி, செரிய உள்ளி. செரிய அப்படின்னா சின்ன, சின்ன வெங்காயம். இல்லைன்னா சுவன்ன உள்ளி, சுவன்ன உள்ளி. பூண்டு, பூண்டு. வெள்ளுள்ளி, வெள்ளுள்ளி. இல்லைன்னா வெளுத்துள்ளி, வெள்ளுள்ளி. இல்லைன்னா வெளுத்துள்ளி. புதினா இலை, அதுக்கு புதினா இலா, புதினா இலா. பெருங்காயம், பெருங்காயம். காயம், காயம். பொடி, பொடி. அதாவது பவுடர் இருக்குல்ல, ஸோ அந்த பொடிக்கு வந்து மலையாளத்துலேயும் பொடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மிளகாய் பொடி இருக்குல்ல, அந்த மிளகாய் பொடி அப்படின்னு சொல்கிறதுக்கு முளகு பொடி, முளகு பொடி. மல்லிப்பொடி, மல்லிப்பொடி. அதுக்கு கூட மல்லிப்பொடி அப்படின்னு தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. அரிசி பொடி, அரிசி பொடி. அதுக்கு வந்து அரிப்பொடி
அரிப்பொடி, பட்டை, பட்டை, கருவாப்பட்டா இல்லைன்னா பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, கருவாப்பட்டா இல்லைன்னா பட்டா. பிரியாணி இலை, பிரியாணி இலை, கருவா இலா, கருவா இலா, கிராம்பு, மலையாளத்துலேயும் சேம் கிராம்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏலக்காய், ஏலக்காய், ஏலக்காயா, ஏலக்காயா, கறிவேப்பிலை, கறிவேப்பிலை, கறிவேப்பிலா, கறிவேப்பிலா, முந்திரி, முந்திரி பருப்பு இருக்குல்ல, ஸோ அந்த முந்திரிக்கு வந்து அண்டிப்பருப்பு, அண்டிப்பருப்பு அப்படின்னா முந்திரி, முந்திரி பருப்பு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், உலர்ந்த திராட்சை, அதாவது கிறிஸ்மஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து உணக்க முந்திரி, உணக்க முந்திரி, காஃபி, காஃபி, காப்பி, காப்பி, டீ, டீ, சாயா, சாயா, பாதாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து பதாம் அப்படின்னு சொல்லுவாங்க, பதாம். பார்லி அரிசி இருக்குல்ல, அந்த வார் கோதுமை, ஸோ அதுக்கு வந்து வால் கோதம்பு, வால் கோதம்பு. சப்ஜா விதை இருக்குல்ல, அந்த துளசி விதை, நம்ம இந்த ஃபலூடாக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம்ல, இந்த சப்ஜா விதை, அதுக்கு வந்து மலையாளத்தில் கஸ்கஸ், கஸ்கஸ் இல்லைன்னா துளசி வித்து, துளசி வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. கருஞ்சீரகம், கருஞ்சீரகம், அதுக்கு வந்து கரிஞ்சீரகம். புழுங்கல் அரிசி, புழுங்கல் அரிசி, அதுக்கு வந்து புழுங்கல் அரி, புழுங்கல் அரி. கருப்பு உளுந்து, கருப்பு உளுந்து, அதுக்கு வந்து கருத்த உளுன்னு, கருத்த உளுன்னு. அதே மாதிரி இந்த கருப்பு கொண்டை கடலை இருக்குல்ல, அதுக்கு வந்து கருத்த கடலா, கருத்த கடலா. கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கு வந்து கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு. பொட்டுக்கடலை, பொறிக்கடலை இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து பொட்டுக்கடலாம், பொட்டுக்கடலாம். அதே மாதிரி கேரளா புளி இருக்குல்ல, ஸோ அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த கேரளா புளிக்கு வந்து குடம்புளி, குடம்புளி. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் நம்ம ஒரு 55 நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய க்ரோசரி ஐட்டம்ஸோட நேம்ஸ் வந்து மலையாளத்தில் பார்த்தோம். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.